இங்கே நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறீங்க. அதாவது ஒரு நரேந்திரன் வந்து எப்பவுமே நம்ம எப்படி நினச்சிக்கிறோன்னா, இங்கே வரும்போது ஒரு நம்ம ஒரு நரேந்திரனாக வந்து திரும்ப போகும்போது ஒரு விவேகானந்தனாக போகணும். ஓகேவா? அப்போது அதுக்கான என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கற்றுக்கொள்ள வேண்டும். அது பிஸ்னஸ் வைஸ் எல்லாம் சரி, மொழினாலும் சரி, அதை வந்து நீங்கள் கற்றுக்கணும் இங்கே வந்து. இது வந்து ஒரு கலந்துரையாடல். நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்குறதா இருந்தால் தாராளமாக கேட்கலாம். என் பேர் சுபா சசேந்திரன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் பாப்பா நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்கிறேன், ஆளுநருடைய மனைவி. நாமளும் இதே மாதிரி தான் ஒரு புதுசாக ஒரு நாட்டுக்கு போய் அங்கே வந்து ஒரு சிறு தொழில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு எலெக்ஷனில் நின்று வெற்றி அடைந்தோம். ஓகேவா? இந்த கதையெல்லாம் ஏற்கனவே யூடியூப்பில் நிறைய இடத்துல வந்திருக்குது, அதனால் வந்து திரும்ப வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. பட் இன்றைய இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நீங்களும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது புதுசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே இருக்குது, வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ நாங்கள் புது இடத்துக்கு பாப்பா நியூ கினிக்கு போகும்போது வந்து ஒரு தயக்கமாக இருந்துச்சு, இந்த கண்ட்ரி வந்து எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பயத்தெல்லாம் வந்து வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து இது பண்ணணும். அதே மாதிரி மாற்றி யோசிக்கணும். ஓகேவா? அதாவது என்னுடைய கணவர் வந்து அதாவது வேலைக்கு போயிருந்த புதுசில் அந்த ஓனர் வந்து அந்த பிஸ்னஸை விட்டுட்டு போகணும் ஒரு 6 மாத டயத்தில். அப்போ புதுசாக வர ஓனர் வந்து வேலை கொடுக்கணும் ஒன்று, அப்படி இல்லாட்டி இவரும் இன்னொரு இடத்துல வேலை வாங்கணும். ஓகேவா? ரெண்டு ஆப்ஷன் தான். ஆனால் மூணாவதாக மாற்றி யோசிச்சது என்னென்னா, இதே பிஸ்னஸை நம்மளே எடுத்து நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல அந்த மாற்றி யோசிக்கிறது தான் எங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுத்துச்சு. அதே மாதிரி இன்றைய இளைஞர்கள், நீங்கள் நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருப்பீங்க, மாற்றி யோசிங்க பிஸ்னஸ் பண்ணும்போது. நம்ம வந்து வேலைக்கு வந்துட்டோம், வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அடுத்து ஒரு தொழில் முனை வர ஆகணும், அதில் வந்து வெற்றி அடையணும். அதில் வந்து அதே மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். அந்த பொறுமை. ஓகேவா? இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நாளைக்கு லாபம் பார்க்கணும், அப்படி இல்லாட்டி அந்த பிஸ்னஸை விட்டுறணும், இன்னொரு பிஸ்னஸ்க்கு மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு தொழில் எடுத்தோன்னா அதில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு கட்டுமான துறையில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பாருங்கள். இல்லை இன்னொரு கூட காசு கிடைக்குதுன்னு இன்னொரு அப்படி பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த சக்ஸஸ் வந்து வராது. ஸோ ஒரு இடத்துல நிரந்தரமாக இருந்து அதை முழுவதுமாக கற்று அதில் வெற்றி அடைவது ஆன முயற்சியை எடுக்க வேண்டும். சொல்லுங்கள், வேறு ஏதாவது க்வெஸ்சன் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. சிங்கப்பூருக்கு தான் நாங்க வரணும் அப்படின்னு நினைச்சது. மலேசியால வந்து வேலை வந்து போனதுக்கு அப்புறமா சிங்கப்பூருக்கு தான் வரணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனா அப்பயும் சிங்கப்பூர்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால பாப்பா நியூ கினி அப்பயும் அந்த மாத்தி யோசிச்சது தான், ஏன் வந்து சிங்கப்பூர் போனோம், சரி பாப்பா நியூ கினியில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி போனதான். ஸோ வாய்ப்புகள் வந்து நிறைய இடத்துல இருக்குது. இப்போ நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, அப்போ வந்து நான் நினச்சேன் நல்லவேளை சிங்கப்பூர், ஐயோ நம்மளுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்கல. இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஐயோ நல்லவேளை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் மாற்றி யோசிக்கிறது தான் அந்த இடத்துலையும் எனக்கு வந்து உதவி செஞ்சிச்சு. அதே மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் அங்கே இருக்கிற மொழியை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். தாய்மொழி வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் அவசியம். அதே மாதிரி அடுத்த ஒரு மொழி வந்து அந்த ஊரோட மொழியை கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் அவங்களோட இணைய முடியும். இப்போது நாங்களே வந்து அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது வந்து கட்டாயமாக அந்த பிஜின்ங்கிறது வந்து ஜெர்மனும் இங்கிலீஷும் கலந்த ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை வந்து கற்றுக்குவோம். ஒரு டெய்லி வந்து ஒரு 10 வார்த்தை அந்த மாதிரி கற்றுக்கிட்டாலே போதும், நம்ம நிறைய கற்றுக்கலாம். இப்போது வந்து ஐயா சொல்லுவாங்க, பலுவையா சொல்லுவாங்க. இப்போ அதாவது உணர்ந்து நம்ம தமிழ் மொழியோடையே வந்து அந்த மொழியை வந்து உணர்ந்து கற்றுக்கிட்டோன்னா சீக்கிரமாக கற்றுக்கலாம். இப்போ வந்து நீ ஹவுமா அப்படின்னு கேட்குறது, நீ நலமா அப்படின்னு கேட்குறது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு மொழியும் உணர்ந்து ஆராய்ந்து நம்மளுக்கு வேணும்னு கற்றுக்கிட்டோம்னா அது வந்து ஒரு சக்ஸஸ், ஒரு பார்ட் ஆஃப் த சக்ஸஸ் அது கட்டாயமாக கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்கும். சிங்கப்பூர்
பாப்பா நிகினி போனப்பையும் உடனே வந்து எங்களுக்கு வந்து சக்சஸ் வந்து வரல, ஓகேவா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு காலத்துல வந்து. அதாவது பாப்பா நிகினி மக்கள் வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல வந்து ஒரு ராஸ்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அப்போ வந்து ஒரு சின்ன விஷயத்துல வந்து ஒரு கை வந்து என்னோட கணவருக்கு வந்து வெட்டிட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் என்ன நினச்சிருந்தோன்னா, சரி அப்போ இந்த ஊரை விட்டு விட்டுட்டு நம்ம ஆஸ்திரேலியா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில். அப்போ ஆஸ்திரேலியா போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரிஜினல் பாஸ்போர்ட் எல்லாமே ஒரிஜினல், அதே மாதிரி கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு இங்கே கொண்டு வரோம். சிங்கப்பூரில் ஏர்போர்ட்டில் அந்த லக்கேஜ் வந்து தொலைஞ்சி போயிடுது, ஓகேவா? ஸோ அதனால் வேறு வழி இல்லை, வி ஹாவ் டு அப்ளை ஃபார் அ பிஎன்ஜி பாஸ்போர்ட். ஸோ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் செல்ல சமயம் ஒரு மாதிரி சோதனை காலங்கள் வந்து வரலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சோதனை காலம் வரும்போது இட்ஸ் ஆல் ஃபார் குட், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடிக்கடி இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, தெர் இஸ் அ பிக் ஸ்ட்ராங் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்ட்ராங்கிட்ட சொல்லுங்கள், ஜஸ்ட் பி அவேர் ஐ ஆம் த ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். பிசினஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து எம்பசி வந்து சிங்கப்பூர் எம்பசி அங்கே இருக்குது. அதாவது வந்து எஜுகேஷன் வைஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே வந்து எஜுகேஷன் வைஸ் வி ஆர் சென்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லாட் ஆஃப் யூனிவர்சிட்டி. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஆயில் பாம் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய இருக்குது இங்கே. அங்கே பாப்பா நிகினியில் ஆயில் பாம் இண்டஸ்ட்ரி ஹஸ் பின் கண்ட்ரோல் பை த மலேசியன்ஸ். நான் சிங்கப்பூரில் 60 வருஷமாக இருக்கேன், 60 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் செய்கிற பிஸ்னஸ் வந்து பாக்கி இல்லை. இப்போ ஸ்மால் மீடியம் என்டர்பிரினருக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்ருக்குறேன். என் பேர் என்னோடய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் நிறையா இருக்குது, நிறையா வந்திருக்கு. தொழில் முனையம்னு சொன்னாக்க இந்த ஊரில் வந்து நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸு, பிகாஸ் சிங்கப்பூர் ஹப்பு, இன்டர்நேஷ்னல் ஊர்லேயும் வியாபாரம் பண்ணலாம், நிறையா அப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இருந்த போதிலும் இங்கே உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ ரீசெண்டாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருக்கு, ஸ்மால் மீடியம் என்டர்பிரினர் வந்து அப்ளை பண்ணி பிஸ்னஸ் பாஸ் அப்ளை பண்ணி வெளியூர்லேருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. பட் தேர் ஆர் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. அதே மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அங்கே இங்கே உள்ளவங்க அந்த போகிறதுக்கு இல்லை. அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அந்த கண்ட்ரியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். பட் சிங்கப்பூர் அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எனக்கு வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ஐபி அது பாப்பா நியூ கினின்னு போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பாப்பா நியூ கினி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கண்ட்ரி. அதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ வளமும் அந்த கண்ட்ரியில் நிறைஞ்சிருக்குது. அக்ரிகல்ச்சர் இருக்குது, கோல் இருக்குது, நிக்கல் இருக்குது, காப்பர் இருக்குது, எல்என்ஜி லிக்விட் நைட்ரஜன் கேஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர், கொக்கோ, வெனிலா, டிம்பர், ஆயில் பாம் இண்டஸ்ட்ரி. அதாவது ஃபெரரோ சாக்லேட் இருக்குது இன்றைக்கி லண்டனில் பேஸ் கம்பெனி. ஆனால் அந்த லண்டன் பேஸ் கம்பெனிக்கு எங்களோட ப்ராவின்ஸில் வெஸ்ட் நியூ பிரிட்டன் ப்ராவின்ஸ் அந்த இடத்துலேருந்து போகிற அந்த ஆயில் பாம் ஆயில் தான் வந்து அதில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பாம் ஆயில் இருக்கும்போது மலேசியா தான் சீப் அண்ட் பெஸ்ட். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, நம்மளுக்கு வந்து லாஜிஸ்டிக் வந்து தான் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். லாஜிஸ்டிக் ஃபேக்டர்ல பார்க்கணும், அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது பிசினஸ் பிகின் சிங்கப்பூர். இங்கிலீஷ்ல பேசலாம், தாராளமா பேசலாம், சொல்லுங்க. அது தி அப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி கிரேட். வாட் ஆர் தி பாசிபிலிட்டி? நம்பர் ஒன், வி ஹேவ் டு சீ தி லாஜிஸ்டிக். Number two, how the relationship between Singapore and Papua New Guinea? Singapore and Papua New Guinea relationship is wonderful, wonderful. அது மட்டும் என்ன சொல்ல முடியும். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் நாட், நீங்கள் சிங்கப்பூரில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க கண்ட்ரிலேருந்து மற்ற எந்த கண்ட்ரி போனாலும் ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணிடலாம். இட்ஸ் நாட் தட் ரெஸ்ட்ரிக்டட். நான் வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்தேன், இப்போ 64 வருஷமாக இருக்கேன். நான் சிங்கப்பூர் சிட்டிசன். இப்போ நான் எந்த ஊர் விரும்பினாலும் விசா இல்லாமல் போக முடியும். அதே நேரத்தில் மற்ற நாட்டில் நம்ம நுழையும் போது விசா ஆன் அரைவல் விசாவா எப்படி? இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு ஆன் அரைவல் விசா இப்போ வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. சிங்கப்பூரியன் பாஸ்போர்ட்டும் ஆன் அரைவல் விசா, ஆஸ்திரேலியன் ஆன் அரைவல் விசா. வாட் அபவுட் தி லாங்குவேஜ்? லாங்குவேஜ் இஸ் அ பிஜின், பட் ஆனால் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் புரியும்.
நீங்கள் இங்கிலீஷ் அது பிஜின்ங்கிறது வந்து இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் ரெண்டு லாங்குவேஜ் மட்டும்தான். இது எனி சேம்பர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பப்பனிவினி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இது எனி அசோசியேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் எஸ் வி ஹவ் லாட் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன் இருக்கு மலேசியன் அசோசியேஷன் இருக்குது வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பாப்புலேஷன் கம்பேர்ட் டு லோக்கல் அஸ் வெல் அஸ் ஃபாரினர் அண்ட் ஆல்சோ த இந்தியன்ஸ் இந்தியன் பாப்புலேஷன் வந்து கம்மி தான் லைக் 400 பீப்புள்ஸ் தான் இருக்கிறோம் 400 ஐ மீன் இந்தியாவிலேருந்து வந்த இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மலேசியன் இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஹை ரேஷியோவில் 600 பிகாஸ் NBPL ஹேஸ் காட் அ கம்பெனி அப்படிங்கிறதுனால எல்லாமே மலேசியன்ஸ் தென் மொத்த ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்த்தாவே வந்து நாட் மோர் தென் 500,000 இந்த மாதிரி இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து 500,000 மட்டும்தான் சிங்கப்பூரில் நான் வரும்போது 2.75 இப்போ வந்து 6.20 மில்லியன்ஸ் ஓகே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஃப்ரம் இந்தியா ஆவரேஜ் வி ஆர் ஹேவிங் அ வெரி குட் நம்பர்ஸ் ஓகே இப்போ 400 பேர்னா 400 பேரில் வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அந்த சவுத் இந்தியன் இருக்கும்போது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ் ரேஷியோ எப்படி இருக்குது ரேஷியோ வந்து கம்மி தான் சவுத் இந்தியனுங்கிறது வந்து கம்மி தான் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 100 to 150 ஃபேமிலிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மொத்த பப்பனிவினிலையும் சேர்த்தா கூட மலையாளிஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறாங்க கேரளீஸ் நிறைய இருக்கிறாங்க டெம்பிள் வி டோன்ட் ஹேவ் அதுதான் ஃபர்ஸ்ட் திங் வந்து வி ஹேவ் டு டூ டெஃபினட்டா தேங்க் யூ உலகத்தில் எத்தனை இடத்துல இருக்கு நிலப்பரப்பு அளவில் பப்புவா நிலப்பரப்பு அளவில் உலகத்தில் எத்தனை இடம் இருக்கு எத்தனை மக்கள் வாழ்றாங்க மக்கள் வந்து 6 மில்லியன் பீப்புள்ஸ் வராங்க ஆனால் அது சிங்கப்பூர் மாதிரி வந்து ஸ்கேட்டர்டாக ஒரே இடத்துல இல்லாமல் ஸ்கேட்டர்டாக வந்து 22 ப்ராவின்ஸ் இருக்குது ஸோ 22 ப்ராவின்ஸ்லேயும் ஸ்கேட்டர்டாக இருக்கிறதுனால சர்வீஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும் அதுதான் வந்து அதுவும் இல்லாமல் சர்வீஸ் வந்து இங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து ரோட்வேஸ் கிடையாது த்ரூ வந்து சீவேஸ் தான் நிறைய ஐலாண்டுக்கெலாம் வந்து இப்போ போட்டில் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி ஃப்ளைட்டில் போனால் கூட செல்ஃபுமே சிக்னல் கிடைக்காது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இப்போ ஏர்லி மார்னிங் 7:00 போயிட்டு 11:00 வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ எல்லாமே மோஸ்ட்லி வந்து த்ரூ வந்து சீவேஸ் தான் ஐலாண்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது இப்போ நீங்கள் திருக்குறளில் வந்து பப்புகினியா மொழியில் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அதற்கான பின்புலம் என்ன இன்றைக்கி என்ன திருக்குறள்ங்கிறது ஒரு உலக பொதுமுறை ஒரு நல்ல நூல் அதை வந்து எல்லாரும் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அதை எப்படியாவது வந்து பாப்பனிவினி மொழியில் வந்து மொழிபெயர்த்து அவங்களுக்கும் வந்து அந்த இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால இன்னும் நம்மக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதேமாதிரி இப்போ உலக அளவில் பெண்கள் வந்து தமிழ் பெண்கள் வந்து ஆளுமைக்கு அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் தொழில் முனைவராக வேணா கணவர் வந்து கவர்னராக இருக்கார் நீங்கள் தொழில் முனைவராக இருக்கப்ப அதில் நீங்கள் எதிர்கொண்டிருக்க விஷயங்கள்லாம் என்னென்ன பெண்கள் வந்து இன்னும் நிறைய பண்ணணும் ஓகேவா இன்னும் என்ன ஆசைப்பட்றேன்னா வந்து ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து ஃபெமினிசம் பியூட்டி அதெல்லாம் வந்து ரீடிஃபைன் பண்ணணும் அதாவது இட்ஸ் இப்போ என்ன பியூட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் மாதிரி இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் கரேஜ் கான்ஃபிடென்ஸ் பிரேவ்னஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி பெண்கள் வந்து ஃபெமினிசம் அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் திடீரில் வந்து ஒரு வீட்டில் ஃபியூஸ் போச்சுன்னா வந்து இன்னும் வந்து ஒரு ஆண்களை நம்பிட்டு இருப்பாங்க அப்போ நான் இன்னும் என் பொண்ணுட சொல்வேன் எதுக்கு ஜஸ்ட் வி வில் டூ இட் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி துபாயில் வந்து கார் ஓட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயமா பெண்களுக்கான இருக்குது ஆனால் நம்மள்கிட்ட ஏற்கனவே இந்தியாவில் வந்து நிறைய பெண் கார் ஓட்ட முடியும் பட் இருந்தாலும் வந்து நம்ம வேலையை செய்கிறது இல்லை நம்ம வந்து இன்னும் ஒருத்தவங்களை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெண்கள் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் பேக் பேக் ட்ராவலராக நிறைய நாடுக்கு இமயமலைக்கு போயிட்டு வந்தீங்க கம்போடியா போயிட்டு வந்தீங்க அப்போ இந்த தனியாக போகிறப்ப அந்த மன தைரியம் இருக்குல்ல அது இப்போ எப்படி இருக்கு தனியாக போகிறப்ப தான் நிறைய கற்றுக்கிறதுக்கு முடியுது அதை ஒரு பெரிய ஒரு இங்கிலீஷில் ஒரு சொல்லிப்பார் நீங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய கற்றுக்கணும்னு நினச்சின்னா தனியாக வந்து ட்ராவல் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணி தனியாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் போகிறப்ப வந்து அந்த ஜேர்னி வந்து நிறைய சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலை இப்போ போயிட்டு வந்தது வந்து இமயமலை கைலாஷ் மானசரோவர் கம்போடியா போயிட்டு வந்தீங்க இப்போ இலங்கைக்கு தனியாக வந்துட்டு வந்தீங்க அப்போ இலங்கையில் அந்த மாதிரி இடத்துல ஆண்களே போக பயப்பட இடத்துல நீங்கள் வந்து பதிவு பண்ணீங்க அந்த அனுபவம்லாம் எப்படி இருந்தது
ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. யாருமே போக முடியாத வார் ஜோனுக்கு வந்து நான் போயிட்டு வந்தேன், ஆனையிரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அதுவும் நைட்டு வந்து 1:30 அவங்களுக்கு தெரியும், நைட்டு 9:00 வந்து நான் தனியாக கிளம்பி 1:30 அளவில் வந்து ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான். டிரைவர் வந்து கார்லேருந்து நான் இறங்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா கேமராலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் தான் இறங்கி நான் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஈவன் வந்து நான் எல்டிடியோட ஆஃபீஸர்லாம் முன்னால் இருந்தது, முன்னால் இருந்து டீலாம் குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரி போகிறப்ப வந்து உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நிஜமாகவே என்ன நடந்துச்சு, இப்போ அந்த ஜாஃப்னால வந்து அந்த இடத்துல ஆனையிரவு பக்கத்தில் நீங்கள் இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த சுவடுகளை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்னதான் மீடியாவில் வந்து பேப்பரில் வந்து இதில் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அந்த இடத்துல கண்ணு முன்னால் பார்க்குறது வேற ஒரு கதை. பண்படி புலவர் அப்பாதுரையாருடைய குடும்பம் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. அதோடைய சில நிகழ்வுகளை பகிர்ந்துக்கலாமே. ஏன்னா குமரிக்கண்டத்தை முதல் முதலாக கொண்டு வந்தது பண்படி புலவர் அப்பாதுரையார் தான். இந்த அப்பாதுரையார் வழி வந்தவங்க அதோடைய சில நிகழ்வுகளை இன்றைக்கி பகிர்ந்துக்கலாம். காப்பாத்துறை பண்படி புலவர் அவருடைய என்னுடைய தாத்தா. என்னுடைய அப்பாவுடைய அப்பா. இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ சிங்கப்பூரில் வாழ்கிறப்ப உங்கள் மகன் இல்லை, சிங்கப்பூரில் நான் வாழல, என்னோட பிள்ளைங்க வந்து இங்கே படிக்கிறாங்க. ஆமாம், எனக்கு என்னென்னா வந்து இங்கே நான் கேட்டு வளர்ந்த சில தமிழ் கதைகளை வந்து என்னுடைய குழந்தைகளும் கேட்டு வளர வேண்டும். அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே இப்போ வந்து ஒரு தமிழ் கலாச்சாரம் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வளரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே படிக்கிறாங்க ஸ்கூலில் சிங்கப்பூரில். இப்போ அவங்க எப்படி ஒரு கவர்னருடைய பசங்களாக படிக்கிறாங்களா இல்லை ஒரு தனியாக படிக்கிறாங்க? இல்லை, சாதாரண ஒரு ஆளாக தான் படிக்கிறாங்க. நான் வந்து எந்த விதமான அந்த கவர்னர் பிள்ளைங்க அப்படின்னு ஏன் அந்த இது நானே வந்து அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் கூட நான் எடுத்துக்கிறது கிடையாது. நான் தனியாக வந்தாலும் டாக்ஸியில் தான் வருவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய தடவை. அதே மாதிரி பசங்களும் வந்து எம்ஆர்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஏர்போர்ட்டில் போனால் கூட வந்து க்யூவில் தான் நிற்கணும், ப்ரையாரிட்டி வந்து எடுக்கிறது இல்லை, க்யூவில் நிற்கணும். ஏன்னா அந்த நிற்கிற சில விஷயங்களும் நம்மளுக்கு முன்னால் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, நம்ம ஒரு 11 நின்று அந்த இதை செக்இன் பண்ணும்போது அந்த பொறுமைங்கிறது ஒரு வந்து இப்போ நான் வந்து அந்த கவர்னர் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் காமிச்சிட்டு போகலாம், பட் அந்த பொறுமை வந்து டெவலப் ஆகாது. அந்த 10 நிமிஷம் நிற்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு பொறுமை அதெல்லாம் டெவலப் ஆகும். அதே முன்னால் வந்து ஐ டோன்ட் நோ இந்த காலத்தில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் புக்குன்னு வச்சு டெய்லி வந்து எழுதுவாங்க. ஓகேவா, ஃபோன் 4 lines 2 lines அப்படின்லாம் எழுதுவாங்க. அது எதுக்கு எழுதுறதுனா ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியாகுதோ இல்லையோ ஆனால் மைண்ட் ரைட்டிங் வந்து கட்டாயமாக சரியாகும். ஏன்னா அந்த இதுக்குள்ளே விட்டு ஒரு பொறுமை, கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் அதெல்லாம் அப்பாற்பட்டு ஸ்கூல் லைஃபுக்கு அப்பாற்பட்டு கற்றுக்கக்கூடிய கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். அதனால் அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த பொறுமை, அந்த பொறுப்பு அதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் நான் தனியாக தான் விட்டுருக்கேன். எந்த ஆடம்பரமும் இல்லாமல் அவங்க தனியாக தான் வந்து பஸ் எடுத்து தான் ஸ்கூலுக்கு போவாங்க, நடந்து தான் இது பண்ணுவாங்க. தமிழ் பெண்களுடைய ஆளுமை இப்போ உலகத்தில் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. பட் இன்னும் வந்து தமிழ் பெண்கள் வந்து இன்னும் வெளியில் வரணும் அப்படின்னு அந்த பேரியர்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் சொன்னேன்னு தெரியுமா, அந்த மாதிரி பேரியர்ஸ்லாம் உடைச்சிட்டு இப்போ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது தனியாக போய் புதுசாக வந்து கற்றுக்கிட்டு ஒன்றை வந்து நம்ம வந்து இது பண்ணணும்னு இல்லை. அதாவது என்னென்ன இன்றைக்கி இருக்கிறதுல வந்து இப்போ டிவியில் வந்து இன்றைக்கி டான்ஸ் ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் எல்லோரும் டான்ஸ் கற்றுக்கணும், எல்லோரும் மியூசிக் கற்றுக்கணும், எல்லோரும் இது பண்ண இல்லை. அதையும் தாண்டி சில விஷயங்கள் இப்போ நம்மளுக்கே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கும், அதையே எடுத்து அதையே வந்து சரியாக பண்ண கற்றுக்கிட்டோன்னா வெற்றி அடையலாம். ஆமாம், வணக்கம். உங்களுடைய நாட்டில் 400 பேர் தான் இருக்கான்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற இலக்கியம் தொடர்பாக என்ன மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, இப்போ என்ன மாதிரியான நிகழ்ச்சி எதாவது நடந்துட்டுருக்குங்களா? இல்லை, எந்த இலக்கிய சம்மந்தப்பட்ட இது நிகழ்ச்சிகளும் இது வரைக்கும் நடக்கலை. இல்லை, அங்கே நாட்டில் இருக்கிறத பற்றி எதாவது பதிவு பண்ணுறாங்களா அல்லது எதுவுமே? இல்லை இல்லை இல்லை, இப்போ வந்து 400 பேர் இருக்கிறாங்க, அதுக்கு முன்னால் வந்து இன்னும் கம்மியாக இருந்தாங்க. நான் போகிறதுக்கு முன்னால் யாருமே இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் கதவை திறந்தீங்கன்னா யார் கூடயே வந்து நீங்கள் பேசவே முடியாது. எனக்கே சில சமயம் பேச்சே மறந்து போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நானே பேசிக்கிட்ட காலங்கள்லாம் உண்டு. பட் மற்றபடி அசோசியேஷன்ல இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்குதுங்க? இந்தியன் அசோசியேஷன் இருக்குது, அவங்க வந்து பாப்பநிகினி இந்தியன் அசோசியேஷன் ரெண்டும் பண்ணி பாப்பநிகினிக்கு என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதே மாதிரி இந்தியன் அசோசியேஷனும் கொலாபரேஷனாக பண்ணுறாங்க.
இப்போ நாங்கள் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு இதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், திரும்ப இன்டர்ன் வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்தியன் கம்யூனிட்டிக்கு. ஸோ ஒரு கமர்ஷியல் அந்த இது அது மட்டும்தான் அந்த மாதிரி. அங்கீகரிக்கப்படுறதுக்கு நீங்க வந்து அறிவுரை சொல்லுவேன், நீங்க நீங்களாவே இருந்தா போதும். இப்ப நீங்க மலாலா ஸ்டோரி பாத்திருக்கீங்கல்ல, மலாலா ஸ்டோரியில அங்கீகரிக்கணும், எனக்கு வந்து நோபல் பீஸ் அவார்டு வேணும் அப்படின்லாம் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. எனக்கு என்னோட எஜுகேஷன் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சு, ஓகேவா? அதுதான் இப்பயும் நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க வந்து கேட்டாலே வெற்றி அடைஞ்சிடலாம். மலாலா வந்து இன்னைக்கு 18 வயசுல வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எங்க இருக்கும்னு தெரியல, ஆனா மலாலா வந்து 18 வயசுல நோபல் பீஸ் அவார்டு. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுச்சு, எனக்கு வந்து எஜுகேஷன் தேவை. அப்ப அந்த எஜுகேஷன் தேவையா, அது யாரா இருந்தாலும் எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது. அதை வந்து பெண்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டா கொண்டு வரணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. நம்மளுக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிட்றோம், நம்மளுக்கு தூக்கம் வந்தா நம்ம தான் தூங்குறோம். நம்மளை காப்பாத்துறதுக்கோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கோ இன்னொருத்தவங்க யாரும் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் தப்பு பெண்கள் விஷயத்துல. ஆமா, பெண்கள்ட்ட இருந்தா வரணும் கட்டாயமா. ஒரு பெண் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத எல்லா புத்தகமே சொல்லுது, தவிர ஆண்கள் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத வந்து, ஆமா, ஏன்னா ஆண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத எந்த புத்தகமும் சொல்லல. ஸோ ஆண்கள் வந்து அதுக்கு வந்து புத்தகம் வெளியிடணும் அவசியமும் இல்லை. ஆண்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள், தலைமுறைக்கு பெண்களா ஆண்கள் வந்து எப்படி இருக்கணும், எந்த ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கணும், அவங்களுக்கான சரியான ஒரு அணுகுமுறை, பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், பெண்ணுக்கு அது எப்படி நீங்கள் உங்கள் வகையில் எப்படி சொல்லணும், உங்களோட அறிவுரையாக ஆணுச்சு. ஆண்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளின் கற்றுக்கணுமா, செல்ஃப் டிசிப்ளின் அதாவது வந்து தப்பு வந்து நடக்கிறது வந்து ரெண்டு சைடுமே இருக்குது. ஸோ ஆண்கள் அவங்களுக்கான செல்ஃப் டிசிப்ளின், திஸ் இஸ் த கோட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு இது வரையறை வச்சுக்கணும். அப்படி இருந்தாலும் எந்த தப்பும் நடக்காது. நன்றி சகோதரி. ஐயா நன்றி, அடுத்த நிகழ்ச்சியை தொடருவோம். உங்களோட ஆவல் புரியுது, ஆவணம் புரியுது. ஓகே, நன்றி. நேரம் இன்மை காரணமாக அடுத்ததாக நன்றி சகோதரி, நன்றி. Thank you so much.